இவங்களை சந்திக்கிறது என்ற நோக்கம் மிக முக்கியமா இரணமடு குடிநீர் விநியோகம் தொடர்பாக இந்த குளத்து நீர் விநியோகம் தொடர்பாக உங்களோட பேச வேணும் என்பது. இது தொடர்பாக நான் இந்த ஊடகங்களோடையும் நேரடியாக பேசினது குறைவு, ஆனாலும் அதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த இரணமடு குளம் என்பது யாழ்ப்பாணத்திலிருந்த மக்களை கிளிநொச்சியிலே குடியேற்றுவதற்காக 1901 ஆங்கிலேயர்களால் இங்கிலாந்து நாட்டுக்காரர்களால் இந்த குளம் முதன் முதல் உருவாக்கப்பட்டு முதல்ல 26 அடி தண்ணீர் தேக்கப்பட்டு அங்கு விவசாயம் செய்யப்பட்டது. அதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக அந்த குளத்தினுடைய அடிக்கணக்குகள் உயர்த்தப்பட்டு இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலே 24,000 ஏக்கர் காணிகள் சிறுபோகம் காலபோகம் செய்யப்படுகிறது. சிறுபோகம் ஒவ்வொரு வருடமும் 8,000 ஏக்கர் அல்லது அதற்கு குறைந்த அளவில் 6,000 ஏக்கர் அளவில் தான் செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த வயல் நிலங்கள் கூட்டப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடம் பல நீண்ட காலங்களாக இருக்கின்றன. குறிப்பாக இன்னும் 14,000 ஏக்கருக்கு காலபோகம் செய்யக்கூடிய தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வசதி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தும் கூட அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாமல் தண்ணீர் பிரச்சனை மிக பாரிய அளவு பிரச்சனையாக கிளிநொச்சியிலே காணப்படுகின்றது. குறிப்பாக 24,000 ஏக்கர் காலபோகமும் செய்து 24,000 ஏக்கருக்கு சிறுபோகமும் செய்ததன் பின்பாடு குளத்திலே தண்ணீர் மேலதிகமாக இருந்தால் அதனை நாங்கள் ஒரு மேலதிக நீராக வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதில், குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கான குடிநீருக்காக கொண்டு செல்வதில் எந்த விதமான கருத்துக்களோ ஆட்சேபனைகளோ அந்த மக்களிடம் இல்லை. குடிநீர் பிரச்சனை என்ற அடிப்படையில், யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் என்ற அடிப்படையில், யாழ்ப்பாணத்துக்கான ஒரு விவசாய நிலம், உணவை தருகின்ற நிலம் நிராகரிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற தண்ணீர் வளங்கள் அளிக்கப்பட்ட ஒரு சூழலில் இந்த நிலை உருவாக்கப்படும் என்றால் இது யாழ்ப்பாணத்துக்குமான ஒரு பாரிய அழிவாகவே மேற்கொள்ளப்படும். ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையில் கூட பரவலான பல பேச்சுக்கள் அடிபடுகின்றன. மகாவலி கங்கையை நாங்கள் இங்கே கொண்டு வரப்போகிறோம். மகாவலியினுடைய மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தீவிரமாக செயற்பாடுகளில் இறங்கியிருப்பதாக 1963 கொண்டுவரப்பட்ட பைலட் ப்ரொஜெக்டினுடைய திட்டம் இப்பொழுது திரும்பவும் தொடங்கி இருப்பதாக நேற்று முன்தினம் கூட செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த மகாவலி என்பது நேரடியாக ஒரு மத்திய அமைச்சர்கள் இருக்கிற தனியான ஒரு அதிகார சபை. இவர்களிடம் அந்த நீர் பாய்கின்ற குளப்பிரதேசங்கள் அவருடைய கைகளுக்கு செல்லுமாக இருந்தால் மகாவலி திருவண்ணாமலையிலே வந்து கலக்கிற மகாவலியை முல்லத்தீவால் இறக்கி இரணமடு குளத்துக்கு கொண்டு வரப்பட்டால் அந்த மகாவலி தண்ணீர் பாய்கின்ற இரணமடு குளத்தில் கலக்கப்பட்டதன் பிற்பாடு அது திரும்ப யாழ்ப்பாணம் நோக்கி அந்த தண்ணீர் கொண்டு வரப்படமாக இருந்தால் அந்த தண்ணீர் பாய்கின்ற இடங்கள், பாவிக்கப்படுகின்ற பிரதேசங்கள், பாவிக்கின்ற மக்கள் அனைவருமே அந்த அதிகார சபைக்கு உட்பட்டவர்களாக மாற்றப்படுவார்கள். அதற்கு பிற்பாடு இந்த மாகாண சபைக்கு இது தொடர்பான பேசுவதற்கோ அல்லது அந்த இடங்களில் நடைபெறும் குடியேற்றங்களை தடுப்பதற்கோ அல்ல அந்த இடங்களில் மக்களை தடுத்துக் கொள்வதற்கோ எந்த விதமான அதிகாரங்களும் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே ஒரு முழுமையான ஒரு சிங்கள குடியேற்றத்தை நோக்கியதாக அல்லது சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்காக, குறிப்பாக சொல்லப்போனால் மிக வெளிப்படையாக தமிழ் மக்களிடம் ஒரு இன சுத்திகரிப்பை செய்வதற்காகத்தான் இந்த மகாவலி திட்டம் என்பது இங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே தமிழ் மக்களை இன சுத்திகரிப்பு செய்வதற்கு இரணமடுவை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போகிறோமா என்பதை முதலில் நாங்கள் எல்லோரும் புத்திபூர்வமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இதனை சரியான முறையில் அணுகாமல் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் இதுவரை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் யாராவது எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவர்கள் தண்ணீர் கேட்டதாகவும் அல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பெரிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கல்வி நிலையங்களோ சுகாதார நிலையங்களோ சுகாதார சேவையைச் சேர்ந்தவர்களோ யாராவது ஒரு ஆய்வு செய்து யாழ்ப்பாண நீர் பிரச்சனைகளை மையமாக வைத்து தண்ணீர் வேணுமென்ற கோரிக்கைகளை பரவலாக இதுவரை வெளியில் கொண்டு வந்ததாக இதுவரை நான் எதையுமே அறியவில்லை. அப்படி இருந்ததாக நான் இந்த அறிக்கைகளையும் காணவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்திலே தீவக பக்கங்கள் இருக்கிற குடிநீர் பிரச்சனை, யாழ்ப்பாணத்தினுடைய வேறு கடற்கரை பிரதேசங்கள் இருக்கிற தண்ணீர் பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன என்பதை நாங்கள் நிராகரிக்கவில்லை. இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர்நிலைகளை கூட நாங்கள் சரியாக பயன்படுத்தலாம், பயன்படுத்தியிருந்தால் மாற்றங்கள் வந்திருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு பலகாலமாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய நீர்ப்பாசனத்துறையின் மிக முக்கியமான தந்தையாக சொல்லப்படுகின்ற ஆறுமுகம் என்பவர், அவர்தான் ஒரு நீரியல் பொறியியலாளராக இருந்தவர். அவர் முதன் முதல் அவர் யாழ்ப்பாணத்து மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணிலேயே பொறியியலாளராக இருந்தவர். அவர்தான் இந்த இரணமடு குளத்தினுடைய ஆரம்ப கர்த்தாக்கள் ஒருவர். அவர், கட்சன் என்கிற பிரித்தானியர், ஆறுமுகம் சில்வா என்கிற ஒரு சிங்கள இன்ஜினியர், இவர்கள் இணைந்துதான் இந்த இரணமடு குளத்தின் ஆக்கத்திலே முழுமையான பங்கை செலுத்தி இருந்தார்கள். அதனால்தான் இந்த வட்டக்கச்சி பகுதியிலே கட்சன் வீதி, ஆறுமுகம் வீதி, சில்வா வீதி என்கிற பெயர்கள், அந்த அழகரத்தினம் வீதி என்கிற இந்த 4 பொறியியலாளர்களுக்காகவும் 4 வீதிகள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், இவர்கள் எல்லாம் அந்த மண் சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் அடிப்படையில் அங்கு
வேலைகளுக்காக அந்த மக்களுக்காக பணி செய்தவர்கள். ஏற்கனவே அந்த குளத்தினுடைய தந்தையாக பேசப்படுகின்ற குமாரசாமி என்கிற பொறியியலாளர் கூட யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்தவர். இவர்கள் அந்த குளத்தை உருவாக்குவதில் மிக கண்ணுங்கருத்தமாக இருந்தவர்கள். அந்த ஒரு கிளிநொச்சி என்கிற ஒரு மாவட்டம் உருவாவதற்காக முழுக்க முழுக்க உழைத்தவர்கள் யாழ்ப்பாணத்து மக்கள். தகுந்தவர்கள் குடியேற்றப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்கள் தான். 1950களில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்களையும் விவசாய கல்லூரிகளில் படித்தவர்களையும் கிளிநொச்சி மாவட்டத்திலே குடியேற்றம் செய்தார்கள். ஆகவே கிளிநொச்சி என்பது வெறுமனே ஒரு வன்னி பிரதேசம் என்றோ அல்லது அங்கு மக்கள் தோன்றி வளர்ந்த பிரதேசம் என்றோ யாரும் சொல்ல முடியாது. யாழ்ப்பாண மக்கள் அங்கு குடியேறி வாழ்கிறார்கள். 20 விதமான மக்கள் சிங்கள வன்முறைகளால் பாதிக்கப்பட்டு உடுத்த உடுப்போடு அந்த மக்கள் சிங்கள காடியர்களால் கலைக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சி மண்ணிலே குடியேற்றப்பட்டவர்கள். அவர்களிருந்து அந்த காடுகளை அழித்து அந்த பிரதேசங்களிலே குடியேறி வாழ்கின்றார்கள். ஆகவே கிளிநொச்சியையும் யாழ்ப்பாணத்தையும் ஒரு பிரதேச அடிப்படையில் பேசுவது அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து அரச உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சிக்கு போக மாட்டார்கள் என்ற பிரயோகங்களை மேற்கொள்வதெல்லாம் வெறுமனே யாழ்ப்பாண மக்களுக்கு எதிராக யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற செயல்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர்கள் என்ன, குறிப்பாக சுண்டி குளத்திலே ஒரு பராஜ், ஏற்கனவே அது 1963ஆம் ஆண்டிலே கட்டப்பட்டு உடைந்து சிதந்த நிலையில் காணப்படுகிறது. இப்பொழுது 2012ஆம் ஆண்டிலே தொண்டமானாரில் இருக்கிற உடைந்திருந்த பராஜ் திருத்தப்பட்டு தொண்டமானாறு இப்பொழுது தண்ணீர் திருத்தப்பட்டு அந்த தண்ணீர் தடுக்கப்படுகிறது. நன்னீர் கடலுக்கு போகாமல் தடுக்கப்பட்டிருக்கு. இதனால் கப்பூது மண்டான் போன்ற கிராமங்கள் கரவட்டி பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சவர் நீர்கள் கூட இன்று நன்னீராக மாறியிருப்பதை மக்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள். அந்த சுண்டிக்குளத்தில் இருக்கிற பராஜும் தொண்டமனார் பராஜுக்கு தண்ணீர் சென்று தரையிறக்கம் நடைபெற்ற குடாரப்பு வழியாக தண்ணீர் சுண்டிக்குளத்திலிருந்து குடாரப்பு வழியாக தொண்டமனார் சென்று தொண்டமனாரிலிருந்து திரும்பி அரியாலைக்கு அந்த தண்ணீர் வருகிறது. அரியாலையில் இருக்கிற பராஜ் சரியாக கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அது திருத்தம் செய்யப்பட்டால் யாழ்ப்பாணத்தினுடைய 40 விதமான நிலப்பரப்பிலே நன்னீருக்கான நிலைமை பூரணமாக உருவாக்கப்படுகிறது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஒரு பாரிய திட்டம் ஏற்கனவே இது ஆறுமுகம் என்ஜினியர் அவர்களால் சொல்லப்பட்டு அவருடைய யாழ்ப்பாணத்துக்கான நீர்வளம் என்கிற புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மண்ணிலே இருந்த 1200 குளங்களில் இந்த எத்தனை குளங்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாண நகரத்திலே இருந்த குளத்தை கூட மூடிவிட்டு இப்பொழுது கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள். யாழ்ப்பாண நகர பகுதியில் நல்லூர் கோயில் வீதியிலே இப்பொழுதும் குடிநீர் இல்லை என்று நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் குழாய்க்கிணறு அடித்து தண்ணீர் எடுத்து போத்துள்ளி அடைத்து விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் தண்ணீர் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதைவிட அச்சுவேலியில் கைத்தொழில்பேட்டு என்ற பெயரில் பல தேசிய கம்பெனிகள் நுழைந்து அச்சுவேலிக்குள் இப்பொழுது சம்ஸ் எல்லாம் கட்டப்பட்டு முடிந்து விட்டது. அங்கு போத்தலில் அடைக்கிற தண்ணீர் தொழிற்சாலை ஒன்று அச்சுவேலி தண்ணீருக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக ஆபத்துக்களை நாங்கள் சந்திக்கிறோம். இதை நாங்கள் இருக்கிற நன்னீரை போத்தலில் அடைப்பதற்காக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் அதற்குரிய அனுமதியை பெற்றிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் தண்ணீர் இல்லை என்று குடிநீர் இல்லை என்று பேசுகின்ற அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர் போத்துள்ளி அடைத்து விற்பனை செய்யப்படுவதை இதுவரை தடுப்பதற்கு எந்த முயற்சிகளும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. இதே தீவு பகுதியிலே உள்ள தண்ணீர் பிரச்சனை அல்லப்பட்டியில் மண்கும்பானில் மண்டத்தினுடைய செம்பாட்டு மண் உள்ள பிரதேசங்களில் சாட்டியில் சரவணையில் நல்ல தண்ணீர் இருக்கிறது. இந்த நல்ல தண்ணீர் சரியாக நீர் முகாமைத்துவம் செய்யப்பட்டால் அவை சுத்திகரிக்கப்பட்டு அந்த மக்களுக்கே வழங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக அந்த பகுதிகளில் காணப்படுகின்றது. அதைவிட நெடுந்தீவில் இருக்கிற தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசுகின்றார்கள். நெடுந்தீவில் இருக்கிற சாராப்பட்டி என்கிற பிரதேசத்திலே ஏற்கனவே அங்கு 2500க்கும் மேற்பட்ட குதிரைகள் இருக்கின்றன. அந்த குதிரைகளுக்கு கூட குடிநீர் ஏதோ ஒரு வகையில் கொடுப்பதற்கு அந்த சாராப்பட்டி பிரதேசம் தான் பயன்படுத்தப்படுகிறது. நெடுந்தீவில் இருக்கிற தண்ணீர் பிரச்சனைக்கு ஏற்கனவே 1960களில் 21 இடங்களில் கொரியாவினுடைய திட்டத்தினூடாக 200 மீட்டர் நீளமும் 100 மீட்டர் அகலமும் 6 மீட்டர் ஆழமும் கொண்ட 21 குளங்கள் கொங்குரீட் குளங்கள் அமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. அதனூடாக நெடுந்தீவுக்குள் பெய்கிற ஒரு துளி மழை நீர் கூட கடலுக்கு செல்லாமல் இந்த 21 குளங்களிலும் தேக்கப்பட்டு நெடுந்தீவு சுண்ணக்கல் பாறைகளுக்குள்ளால் அந்த தண்ணீர் கடலுக்குள் வடிகின்ற பொழுது அங்கு உப்பு நீர் இல்லாமல் நன்னீர் உருவாக்குற திட்டம் மிக துல்லியமாக செய்யப்பட்டது. ஆனால் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த நெடுந்தீவில் இருக்கிற தண்ணீர் பிரச்சனை இன்னும் மிக கூடிய அளவில் அது குறைந்திருக்கும். இப்பொழுது தண்ணீர் பிரச்சனையே அங்கு இருந்திருக்காது. ஏற்கனவே நெடுந்தீவில் இருக்கிற நீரை உறிஞ்சாத கல்லிலே வளரக்கூடிய அங்கிருக்கின்ற கற்றாழைகள் அதனை வைத்து கூட நாங்கள் பெரிய தொழில் பேட்டைகளை ஒரு சம்போ தொழிற்சாலையை கூட ஆரம்பித்திருக்கலாம். நெடுந்தீவில் இருக்கிற குதிரைகளை பேணுவது அங்குள்ள குதிரைகளுக்கான புற்களை வளர்ப்பதில் கூட இந்த திட்டங்கள் அங்கு சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்கிற கேள்வி நிறையவே அங்கு இருக்கின்றன. நிலாவரை என்கிற ஒரு பெரிய நீர்க்குகை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அது இன்னும் ஆழம் காணப்படவில்லை, ஆய்வு செய்யப்படவும் இல்லை. நீர்க்குகை, எரிந்த குண்டு, வழுக்கியாறு, இந்த நரிகுண்டு, இந்த இடங்களில் இருக்கிற நன்னீர்கள் சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு அல்லது சரியான முறையில் இனங்காணப்பட்டு யாழ்ப்பாண மக்களுக்கு வழங்கக்கூடிய சகல
பூரணத்துவங்கள் கொண்டதாக இவை காணப்படுகின்றன. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர்கள் சரியாக இனங்காணப்பட்டால் யாழ்ப்பாணத்துக்கு எந்த குடிநீர் பிரச்சனையும் இல்லை. யாழ்ப்பாணத்திலே இந்த நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன இந்த சுண்டிக்குளம், தொண்டமனாறு, இந்த அரியாலை பராஜ்கள் சரியாக கட்டப்பட்டால் யாழ்ப்பாணத்துக்கான நெல் செய்கையும் இன்னும் அதிகரிக்கப்படும். யாழ்ப்பாணத்திலே 40% நிலப்பரப்பிலே நீரினுடைய கொள்ளளவு அதிகரிக்கப்படும். குறிப்பாக அந்த சுண்டிக்குளத்திலிருந்து நாங்கள் வருகின்ற பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் தரையிறக்கம் செய்த குடாரப்பு வழியாக இருக்கிற பிரதேசங்களில் 5 உயரத்துக்கு தண்ணீர் தேக்கக்கூடிய பலமான பிரதேசங்கள் அங்கு காணப்படுகின்றன. ஆகவே 5 உயரத்துக்கு தண்ணீர் அங்கு தேக்கப்படுகிற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய நன்னீர் என்பது மிகக்கூடிய அளவில் மேற்கொள்ளப்படும். இதனை சரியாக சொல்லாமல் இரணமடு என்ற ஒரு காரணத்தை காட்டி இரணமடுவில் இருக்கிற விவசாயிகள் சிறுபோக காலத்தில் அவர்கள் சிறுதானியங்களைத்தான் செய்வார்கள் என்றுதான் அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது மிக நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றென்றால் கிளிநொச்சியிலே பாரிய தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றன. பூநகரி என்கிற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில் முழுமையாக அங்கு குடிநீர் பிரச்சனை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. பூநகரிக்கு தண்ணீர் குடிப்பதற்கு கொண்டு சென்று தான் கொடுக்கிறார்கள். பூநகரி இவ்வாறு இருக்கிற பொழுது பூநகரி முழுமையான பிரதேச 6000 குடும்பங்கள் அங்கு வாழுகின்றன. பெரியோர் நிலப்பரப்பு இதனை விட கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கல்லாறு, சுண்டிக்குளம் கிராமங்களிலே குடிநீருக்கு தண்ணீர் இல்லை. அவர்களுக்கு பவுசர்ல தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே மாவை சேனாதராஜா அவருடைய நிதி ஒதுக்கீட்டில் அங்கு தண்ணீர் பவுசர்கள் வழங்கப்பட்டு தண்ணீர் பவுசர்கள் தண்ணீர் வழங்கப்படுகிறது கல்லாறு, சுண்டிக்குளம் கிராமங்களுக்கு. இவ்வாறான பல பிரச்சனைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் காணப்படுகின்றன. அதைவிட ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கல்மடு குளம் ஒன்று கிளிநொச்சியில் இருக்கிறது. இந்த கல்மடு குளத்தினால் கண்டாவளை கிராமத்தில் 600 ஏக்கர்களுக்கு சிறுபோகம் செய்ய தண்ணீர் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த கல்மடு குளம் என்பது கல்மடு நகர், தருமபுரம், பிற புளியம்பொக்கனை, நாகேந்திரபுரம், பெரியகுளம் என்கிற கிராமங்களை கடந்துதான் அது கண்டாவளைக்கு செல்கிறது. இதனால் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டாவளை கிராமத்தோடு பிரச்சனையில் இருக்கிறார்கள். காரணம் என்னென்றால் 3ஆம் நூற்றாண்டுகளில் கண்டாவளையிலே குடியேறிய எங்களுடைய தென்மராட்சியைச் சேர்ந்த, வடமராட்சியைச் சேர்ந்த மக்கள் தான் கண்டாவளையில் முழுமையாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் அந்த முதன்முதல் கல்முடு குளத்தை இனங்கண்டு வெட்டி தண்ணீரை நேரடியாக கண்டாவளை கொண்டு வந்தார்கள். ஆகவே இப்பொழுது அவர்களுடைய சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அவர்கள் வச்சிருப்பதால் ஏனைய கிராமங்களுக்கு தண்ணீர் விடக்கூடிய வசதி இல்லை. ஆனால் இரணமடு குளத்திலிருந்து வட்டக்கட்சி ஊடாக கண்டாவளைக்கு தண்ணீர் கொடுப்பது 600 ஏக்கர்களுக்கு கொடுப்பது மிக இலகுவான. ஆனால் அந்த அளவுக்கு தண்ணீர் இரணமடு குளத்திலே இல்லை. கண்டாவளைக்கு 600 ஏக்கர் சிறுபோகம் தண்ணீர் கொடுக்கப்பட்டால் கல்மடு குளத்தினூடாக நாகேந்திரபுரம், புளியம்பொக்கனை, கல்லாறு, சுண்டிக்குளம், கல்மடு நகர், பெரியகுளம் இந்த கிராமங்களுக்கான தண்ணீர் பிரச்சனை முழுமையாக 100% தீர்க்கப்படும். ஆனால் இவையெல்லாம் இவ்வாறான பாரிய பிரச்சனை கிளிநொச்சியிலே இருக்கிறது. இந்தளவு தூரம் பிரச்சனை இருக்கக்கூடியதாக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான நீர் என்று சொல்லுகிறோம். இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் குளத்தை 2 உயர்த்துகிறோம், குளக்கட்டுகள் திருத்தப்படும், குளத்தினுடைய வாய்க்கால்கள் திருத்தப்படும் என்று. குளம் கட்டு சிதைஞ்சிருக்கிறது. பக்கத்திலே ஒரு விமான நிலையம் இருக்கிறது. மிகையொலி விமானங்களால் கூட அந்த சத்தங்களால் கட்டிலே அதிர்வுகள் ஏற்படுகின்றன. கட்டு திருத்தப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் 2001 ஜெய்கா ப்ரொஜெக்டினூடாக ஜப்பான் நாடு 1000 மில்லியனை இந்த குளத்தினுடைய கட்டு திருத்துவதற்காக ஒதுக்கியது. அதனை அந்த நேரத்தில் இருந்த ஒரு சில தமிழர்கள்லாம் தடுத்தார்கள். அது விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் அந்த காலம் இருக்கிறது, விடுதலை புலிகள் அந்த பணத்தை சூறையாடி விடுவார்கள் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டு அந்த காசு மீளப்பெறப்பட்டு முரக்காக்கந்த, கந்தளாய், புலனறுவை போன்ற கிளங்களுக்கு அது 200 மில்லியன் வீதமாக அந்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டது. இதை யாரும் என்று சொல்லுவதற்கு இந்த நீரியல் துறை சார்ந்தவர்கள் சொல்லுவதில்லை. என்ற பிரச்சனையிலே குடிநீர் வழங்கப்பட வேண்டும். தண்ணீர் வழங்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்னர் தண்ணீரை நிறுத்த முடியாது. ஒரு கட்டத்திலே பயிருக்கு தண்ணீர் இல்லை என்றால் உயிருக்கா பயிருக்கா என்கிற பிரச்சனை அங்கு பாரிய அளவிலே தோன்றும். ஆகவே முதலாவது தண்ணீர் எங்கே இருந்து கொடுப்பது என்ற பிரச்சனையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆகவே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கிற காவிரி நீர் பிரச்சனை என்பது மாரி காலத்தில் மிகையாக வருகிற தண்ணீரை திறந்து தமிழ்நாட்டுக்களே விடுகிறார்கள். ஆனால் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு வந்தவுடன் கேரளா தண்ணீரை கொடுப்பதில்லை. இதே நிலைமைதான் இரணமடு குளத்திலே. இந்த முறை வருஷம் இந்த வருடம் நல்ல உதாரணம். இது நான் ஒரு சாதாரண உதாரணமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. 2009 நாங்கள் இடம்பெயர்ந்து சென்று விட்டோம். ஆனால் 2009 17 அடிகளை விட்டு தண்ணி சேரவில்லை. 2009 மழை குறைவு. ஆனால் நாங்கள் இடம்பெயர்ந்து போனோடய ஒரு தினம் அங்கு வாழவில்லை, தெரியாது. இந்த முறை 16 இப்பொழுது 15 அடியும் 4 அங்குல தண்ணீர் குளத்திலே இருக்கிறது. இந்த 15 அடி 4 அங்குல தண்ணீரை வைத்து இந்த முறை சிறுபோகம் செய்ய முடியாது. வித நெல்லுக்கு கூட நெல்லுக்கு பிரச்சனை வரப்போகிறது அடுத்த வருடம். ஏனென்றால் வித நெற்கள் 90 நாட்களுக்கு மேல் இருந்தால் அதனுடைய சரியான விதை திறன் இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த முளை திறன் இல்லாமல் போனால் நெல்லை பெறுவதற்கும் பிறகு நாங்கள் அவருடன் நாட வேண்டும். இப்போ நேற்று கூட நான் பொறியியலாளரோடு காய்ச்ச பொழுது சொன்னார் நாங்கள் ஒரு கொஞ்சமாவது வித நெல்லுக்காகவது விதைக்கிறதுக்காக முயற்சிக்கிறோம், அதற்கு கூட தண்ணீர் காணாத நிலையில் இருக்கிறோம் என்று. ஆகவே இது ஒரு பாரியளவான பிரச்சனை.
இதனை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதும் அதனை சரியான முறையில் கொண்டு வர வேண்டியதும் ஊடகவியலாளர்களாகிய உங்களுடைய பாரிய கடமை என்பதற்காகத்தான் நான் உங்களிடம் இந்த சந்திப்பை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். தண்ணீர் பிரச்சனை என்பதில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று யாருமே அங்கு சொல்லவில்லை. மிக நீங்கள் தெளிவாக அதை சொல்ல வேண்டும். யாழ் கிளிநொச்சியில் இருக்கிற எந்த ஒரு பொதும் கிளிநொச்சி என்று சொல்பவர் முழு பேருமே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள். வன்னி என்று சொல்லுகின்றது யாழ் மன்னார் வவுனியா முல்லத்தீவு என்பதுதான் வன்னி மாவட்டம் என்றதும் வன்னி என்ற பிரதேசத்துக்கு உள்ளடக்கப்பட்டது. 1980s யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு பிரதேசம் தான் கிளிநொச்சியாக தனி மாவட்டம் ஆக்கப்பட்டது. அதற்காக கிளிநொச்சி வன்னி அல்ல. வேறு விதமான பிரச்சாரங்கள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. இங்கு இருக்கிற ஆசிரியர்கள் உத்தியோகத்தர்கள் வன்னிக்கு வேலை செய்ய போக மாட்டார்கள், 2 மடங்கு தண்ணீர் தராவிட்டால் என்றான். இது ஒரு பாரிய அபாண்டமான ஒரு பிரதேசவாதத்தை தூண்டுகின்ற மிக கூடிய ஒரு பயங்கரமான ஒரு செயற்பாடு. இதனை நாங்கள் யாழ்ப்பாண மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். என்னோடு கதைத்த பலர் உத்தியோகத்தர்கள் பலர் சொன்னார்கள், நாங்கள் அப்படி நினைக்கவும் இல்லை பேசவும் இல்லை. ஒரு அரச உத்தியோகத்தர் என்பவர் நியமனம் பெறுகின்ற பொழுது அவருக்கு தெரியும் இலங்கையில் எந்த பாகத்திலும் தான் வேலை செய்ய வேண்டும் என்று, தான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்றால் வேலையை விட்டு விட்டுதான் நிற்க வேண்டும். ஆகவே இது எவ்வளவு மோசமான ஒரு காரியங்கள். ஆகவே தண்ணீருக்காக நாங்கள் பிரதேசங்களை கிண்டி விடுவதோ அல்லது பிரதேசவாதங்களை புகுத்துவதோ எங்களுடைய இனத்தை இன்னும் அழிவு பாதையை கொண்டு போகவே முடியும். அது அவை தண்ணீர் தரமாட்டோம் என்று அல்லது நாங்கள் சொட்டு தண்ணீரும் விடமாட்டோம் என்றோ கிளிநொச்சி விவசாயிகள் யாருமே பேசவில்லை. அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், நாங்கள் கிளிநொச்சியின் பிரச்சனையை தீருங்கள், எங்களுடைய 24,000 ஏக்கராக இருக்கிற காலபோக செய்கையில் இப்பொழுது 8,000 ஏக்கர் தான் சிறுபோகம், இதுவரை ஆகக்கூடியது 8,000 ஏக்கர். இந்த 70 ஆண்டுகளில் கிளிநொச்சி இரணமடு குளத்தில் இருந்து ஆகக்கூடியது 8,000 ஏக்கருக்கு மேல் சிறுபோகம் செய்யவில்லை. இந்த 8,000 ஏக்கரை 16,000 ஏக்கராகவோ அல்லது 24,000 ஏக்கராகவும் மாற்றி தந்துவிட்டு எங்களோட விவசாய செய்கையை கூட்டிவிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீரை கொண்டு செல்வோம், அதற்கு பிற்பாடு. ஆனால் அதற்கு என்ன வழி என்று கேட்டால், இந்த தண்ணீரை கொண்டு வருகின்ற அதற்காக மில்லியன் கணக்கிலே காசை எடுக்கின்றவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இல்லை. 20,000 மில்லியன் 2,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியும் பிரான்ஸ் நாட்டினுடைய FRI என்கிற நிறுவனமும் இதற்காக இந்த பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தொண்டு நிறுவனங்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், விவசாயிகளோ அந்த மக்களோ பாதிக்கப்படாமல் தான் நாங்கள் இதனை செய்வோம், அவர்கள் ஒத்துழைத்தால் தான் இதனை செய்ய முடியும் என்று. இந்த FRI என்கிற நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டினுடைய தொண்டு நிறுவனமும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இணைந்து செய்கின்ற இந்த நிதியானது ஒரு இனத்துக்குள் தமிழினத்துக்குள் அந்த இன்னொரு இனத்தினுடைய ஒரு பகுதியினரை அழித்து இன்னொரு பகுதியினருக்கு குடிநீர் வழங்குவதற்காக அவர்கள் கொண்டு வரவில்லை. ஆகவே இதனை செய்கின்றவர்கள் தங்களுடைய கௌரவ பிரச்சனைகளை தான் இங்கு பார்க்கிறார்கள். அவர்கள் 2006 தான் முதன் முதல் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், ஆலோசனை செய்யப்பட்டது. 2010 29ஆம் தேதி 5ஆம் மாதம் யாழ்ப்பாண கச்சேரியிலே ஒரு முதன் முதல் இது பற்றிய ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதனுடைய தலையங்கத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாழ் குடா நாட்டிற்கான பாரிய நீர் விநியோக திட்டத்தினை துரிதப்படுத்துவதற்கான கருத்து பரிமாற்ற கூட்டம், யாழ் குடா நாட்டிற்கான பாரிய நீர் விநியோக திட்டத்தினை. இங்கே எந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கான குடிநீர் திட்டம் என்ற எந்த சொற்பிரியோகங்களும் பாவிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள கணேஷ் அவர்களுடைய வரவேற்புரையோடு டக்ளஸ் சிவானந்தா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இது அடுத்த நாள் 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2010ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள குடாநாட்டு ஊடகங்களில் மிக வெளிப்படையாக இந்த செய்திகள் கூட்டத்தினுடைய முடிவுகள் எல்லாம் வந்திருந்தன. மிக தெளிவாக சொல்லப்பட்டது, கிளிநொச்சி விவசாயிகளோடு நீங்கள் பேசி கிளிநொச்சி விவசாயிகளுடைய முடிவுகளை எடுத்த பின்னர் இதனை கொண்டு வாருங்கள். இந்த கூட்டத்திலே நானும் கூட வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லியிருந்தேன். ஆனால் அதனை கருத்திலே இந்த இதை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. யாழ்ப்பாணம் ஏற்கனவே இருந்த ஒரு சண்டே ஒப்சோவர் பத்திரிகை, இது 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சண்டே ஒப்சோவர் பத்திரிகையில் வந்த கட்டுரை. இவர் எழுதியிருக்கிறார், இதில் தர்ஷினி ஜட்டவத்தன் சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், யாழ்ப்பாணத்துக்கான தண்ணீர் விநியோகம் இரண்டமடு குளத்திலிருந்து செல்லுகின்ற ஒரே நேரத்தில் மாங்குளத்திலே 2020ஆம் ஆண்டில் 5 லட்சம் மக்களை கொண்ட யாழ் நகருக்கு நிகரான ஒரு நகர் உருவாக்கப்படும். மாங்குளத்தில் உருவாக்கப்படும் நகருக்கு இரண்டமடு குளத்திலிருந்து தண்ணீர் வழங்கப்படும். மாங்குளத்திலே உருவாக்கப்படுகிற நகரிலே யார் குடியேற்றப்பட போகின்றார்கள், அங்கு யார் குடியேறப் போகிறார்கள், இந்த விடயங்கள் எல்லாம் இதிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து அதுக்கான அத்திவாரத்தை பசில் ராஜபக்சே அவர்களும் சேர்ந்து அந்த இடத்துல கல்லுகளை கூட அவர்கள் நட்டிருக்கிறார்கள். இது யாழ்ப்பாணத்துக்கு நிகரான ஒரு நகரம் மாங்குளத்தில் உருவாக்கப்படும் என்றால் அங்கு தமிழர்கள் இருப்பார்களா அல்லது யார் அங்கு குடியேற்றப்படுவார்கள் என்ற கேள்வியை அவர் கேட்டதில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆகவே இரண்டமடு குள நீர் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல அவர்கள் மாங்குளம் கொண்டு போவாத கூட சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த விவசாய செய்கையில் இது எவ்வளவு பாதிப்பு என்பதற்கு அப்பால் இந்த இரண்டமடு தண்ணிக்கு பின்னால் இருக்கிற ஒரு சதி,
ஒரு இன அழிப்பு செயற்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சண்டே டைம்ஸ், நீங்கள் 2009 மே மாதம் 30 சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வந்தது, கீரிமலையில இருக்கிற கற்பாறைகளை தோண்டி இந்த படத்தோடு போட்டுக்கிறார்கள். கீரிமலையில இருக்கிற காங்கிரஸ் துறையிலிருந்து நாங்கள் கீரிமலை போற பாதையில இருக்கிற அந்த சுண்ணக்கற்களை கற்பாறைகளை உடைத்து கற்களை ரோட்டுகளுக்காக கப்பலில் ஏற்றி கொண்டு சென்றார்கள். இப்பொழுது வெளிப்படையாக கொண்டு செல்கிறார்கள். இதனை இதுவரை யாழ்ப்பாணத்தில் தடுப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. பாராளுமன்றத்தில் பேசினாலும் அது அப்படியே கிடப்பில் இருக்கிறது. ஆனால் இது தடுப்பதற்கு யாழ்ப்பாணத்தில் எந்த சுற்றுச்சூழலியலாளர்களோ அல்லது இந்த நீர் முகாமைத்துவத்தை பேணுகின்றவர்களோ யாருமே இது பற்றி பேசவில்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்ட், சுண்ணாகத்தில் இருக்கிற மின்சார சபையிலே கொட்டப்படுகின்ற டீசல் கழிவுகள், அங்கே இருக்கிற 40 குடும்பங்களின் கிணறுகளில் கலந்திருக்கிறது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படியானால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீரை முகாமைத்துவம் செய்வது அல்லது நீரை பேணுவது தொடர்பில் நாங்கள் எந்த விடயங்களையும் கை கொள்ளாமல், நாங்கள் எங்களுக்குரிய உணவு களஞ்சியம், யாழ்ப்பாணத்துக்கான உணவு களஞ்சியம் மட்டக்களப்பு அல்ல அல்லது அம்பாந்தோட்டை அல்ல, யாழ்ப்பாணத்துக்கான உணவு களஞ்சியமே கிளிநொச்சி தான். கிளிநொச்சி என்பது யாழ்ப்பாணம், அதை முதல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிளிநொச்சி ஒரு புறம்பான இடம் அல்ல. கிளிநொச்சியில இருக்கிற வயல்காணிகளில் 80% யாழ்ப்பாண மக்களுடையவை. இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள், காணிகள் அங்கே இருக்கின்றன. அவர்கள் இங்கிருந்து வந்துதான் அங்கே கமன் செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் பேச முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்திலும் இருந்து கொண்டும் அந்த இடத்திலும் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இது தொடர்பாக மாகாண சபை ஒரு நிபுணர்கள் குழுவை நியமித்திருந்தது. அந்த நிபுணர்கள் அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கிறது என்றால், நிபுணர்கள் குழுவில் இருப்பவர்கள் அரசு உத்தியோகத்தர்கள், அரசிடம் சம்பளம் பெறுகின்றவர்கள். அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் எப்படி அதனை சொல்லுவார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு யதார்த்தமானதாக வெளிப்படையானதாக இந்த அறிக்கை வருமா என்பது காலம் பார்த்திருந்துதான் சொல்ல வேண்டிய விடயம். ஆனால் அடிப்படையில் இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டால், இந்த பிரச்சனையுடைய சரியான நிலையை ஏற்றுக்கொண்டால், யாழ்ப்பாண மக்களும் தெளிவான உணர்வுகளை வைத்துக் கொண்டால், முதலிலே கிளிநொச்சி பிரச்சனையை தீர்ப்போம். நாங்கள் வருகின்ற நிதியை திருப்ப தேவையில்லை. இந்த 20,000 மில்லியனில் 1,800 மில்லியன் தான் கிளிநொச்சி குளம் திருத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1,200 மில்லியன் மெஷினரி, அதற்குரிய மெஷின்கள், அதற்குரிய இயந்திரங்கள் வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 15,000 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்காக தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2,000 மில்லியன் கன்சல்டன்ட் பீஸ், நிபுணர்களுக்கான காசு. இந்த ஆசியன் அபிவிருத்தி வங்கிக்கான நிபுணர்களாக இருப்பவர்கள், இந்த ப்ரொஜெக்டை செய்கின்றவர்கள், இவர்களுக்கான காசு 2,000 மில்லியன். நிபுணர்களுக்கான காசு 2,000 மில்லியன், ஆனால் குளந்திருத்துவதற்கு 1,800 மில்லியன். இதை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை எங்கே இருக்கிறது? இஃபார்ட் என்கிற திட்டத்தினூடாக இப்பொழுது கிளிநொச்சியில் சில வாய்க்கால்கள் திருத்தப்படுகின்றன. கட்டு திருத்தப்பட வேண்டும், குளம் திருத்தப்பட வேண்டும், அது செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த திட்டத்தின் நன்மை தீமைகள் மக்களுக்கு சரியாக விளங்கப்படுத்தப்பட்டிருந்தால், சரியான முறையில் இது அணுகப்பட்டிருந்தால், இவ்வளவு தூரம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகாரமாக இது வெளியிலே வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. இதை நாங்கள் இந்தளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அதை விட பார்த்தீர்களானால், ஒருவருக்கு தேவை ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. ஒரு மனிதன் ஆக மிஞ்சி போனால் அந்தளவு நாங்கள் குடிக்கிறோமா இல்லையான்றதெல்லாம் கேள்விக்குறி. ஆனால் ஒரு மனிதன் குடிக்க வேண்டிய 5 லிட்டர் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் தண்ணீர் குடிப்பதற்காகத்தான் கொண்டு வருகிறோம், கழுவுவதற்கோ குளிப்பதற்கோ. அப்படி நாங்கள் கழுவுவது குளிப்பது தோட்டம் செய்வதென்று தண்ணீர் கொண்டு வந்தால், யாழ்ப்பாண தண்ணீரை மக்களே தொடாமல் விட்டு இன்னும் யாழ்ப்பாண தண்ணீர் நஞ்சாகின்ற வல்லமையை தான் நாங்கள் உருவாக்குவோம். ஆகவே யாழ்ப்பாணத்தில் எங்கு வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு 5 லிட்டர் காணும் என்றால், இதை பார்க்கலாம் நீங்கள். 90,000 இணைப்புகளை அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். 2,50,000 பயனாளிகளுக்கு உடனடியாக செய்ய போகிறார்கள். 2,50,000 பயனாளிகள் என்றால், 5 லிட்டர் தண்ணி என்றால், அவர்களுக்கு ஒரு 12,000 ஏக்கர் அடி தண்ணி ஒரு வருடாந்தம் தேவைப்படும். நாங்கள் இவர்கள் சொல்ற கணக்கின்படி 90,000 இணைப்புகள், 2,50,000 பயனாளிகளின் எண்ணிக்கை, இதில் 22,000 ஏக்கர் அடி தண்ணீர், ஒரு மாதம் 1,000 ஏக்கர் அடி தண்ணீர் அவர்களுக்கு தேவைப்படும். மொத்தமாக நாங்கள் பார்த்தால் ஒரு 33 ஏக்கர் அடிக்கு நாங்கள் மாதாந்தம் இந்த தண்ணீரை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று நாங்கள் கொண்டதாக இவர்களோட திட்டத்தை ஏற்கனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதனுடைய நிபுணர்களுக்கு சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே நாளாந்த தேவை 5 லிட்டராக இருந்தால், இங்கே 10 லட்சம் மக்களுக்கு தண்ணி தேவை என்று வைப்போம். யாழ்ப்பாணத்தில் 10 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்க போகிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு 50 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு நாளே காணும். 50 லட்சம் நீர் என்றால் 5,000 கனமீட்டர் தண்ணி. இதுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் மாதாந்த தேவை 120 ஏக்கர் அடி, குறிப்பாக சொல்ல போனால் 1,440 ஏக்கர் அடி காணும் இந்த 50 லட்சம் லிட்டருக்கும். 10 லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு
தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் தண்ணி குடிக்கிறதுக்கு 10 லட்சம் மக்கள் ஒரு வருஷம் தண்ணி குடிக்கிறதுக்கு 1440 ஏக்கர் அடி தண்ணி காணும். ஆனால் இவர்கள் சொல்றார்கள் கொண்டு போற தண்ணீர் அளவு 90,000 இணைப்புகள், 2,50,000 மக்களுக்கான பயனாளிகளுக்கான 12,000 ஏக்கர் அடி தண்ணி. அப்ப ஏன் தேவை 1440 இருக்கேக்கல ஏன் 12,000 ஏக்கர் அடி தண்ணி? அப்ப இது மேலதிகமா கழுவுறது குளிக்கிறது தோட்டம் செய்யறது தான் தண்ணி வரப்போகுது. அப்ப இதை இணைப்பு உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு செய்ய வேணும், அப்படி அந்த அளவுக்கு ஏன் நாங்கள் கொண்டு வரணும்? இந்த தண்ணீரை நாங்கள் இவ்வளவு குடிநீரை நாங்கள் இரணமடுகு கிட்டேயே நாங்கள் ஒரு இடத்துல வச்சு கிளிநொச்சியில போத்துள்ளி அடைச்சி போட்டு மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு போகலாம். குடிக்க தண்ணி தானே, குடிக்கிற தண்ணியை போத்துல கொடுக்கலாம். இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னால் தண்ணி பைப்பில் வந்தால் யாழ்ப்பாண மக்கள் அந்த தண்ணியை பாவிக்க வழிகிட்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நன்னீரை யாரும் தொடமாட்டார்கள். இலகுவாக வீட்டில் பைப்பில் தண்ணி இருந்தால் பைப்பை திறப்பார்களா கிணத்தை பாய்ப்பார்களா? 20,000 மில்லியனும் யார் கட்டப் போகிறார்கள் என்றால் அந்த அவ்வளவு காசும் யாழ்ப்பாண மக்கள் வட்டியோட கட்டவன். இது இனாம் அல்ல, கடன். 20 வருஷங்கள் 30 வருஷங்கள் இவ்வளவு காசையும் கட்டவன். இந்த கடன், இந்த கடன் யார் மீது சுமத்தப்படுகிறது? யாழ்ப்பாண மக்கள் மீது சுமத்தப்பட போகிறது. ஆகவே இதை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை சரியாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கே யாழ்ப்பாணத்தில் கூட பல பேருக்கு இந்த விளக்கங்கள் தெரியாமல் இருக்கின்றன. இந்த விளக்கங்கள் சொல்லப்படவில்லை, ஒரு உணர்வுகள் தான் தூண்டப்பட்டிருக்கின்றன. பிரதேச ரீதியாக கிளிநொச்சியில் இருக்கிறவர் தண்ணியை தாரார் இல்லை, இப்படித்தான் சொல்லப்படுது. கிளிநொச்சியில் இருக்கிறவர் யாருன்றதை உணர்ந்து, என் அம்மா, என் அண்ணா, என் தம்பி தான் கிளிநொச்சியில் இருக்கிறான், என் அக்கா தான் கிளிநொச்சியில் இருக்கிறார் என்ற செய்தி அங்கே சொல்லப்படுறதில்லை. ஏதோ கிளிநொச்சி என்றால் அவர்கள் வேற பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள், அவர்களும் இங்கே யாழ்ப்பாணத்து தண்ணி தர்றார்கள் இல்லை, இப்படித்தான் பேசப்படுது. இப்போ உதாரணம், நான் யார்? நான் என்னுடைய மண், நான் யாழ்ப்பாணம், நான் இங்கே பிறந்தவன், நான் இங்கே படித்தவன், நான் கிளிநொச்சியிலே வாழுகின்றவன். என்னுடைய நான் அந்த மண்ணிலே வாழ்ந்த காரணத்துக்காக நான் யதார்த்தத்தை உண்மையை சொல்லுவதால் பிரச்சனை அவர்களுக்கு பாரிய அளவில் இருக்கிறது. நான் கட்சியிலே கூட நான் இந்த தெளிவாக சொல்லியிருந்தேன். எங்களுடைய பாராளுமன்ற குழுவில் இது ஆராயப்பட்டது. அவர்கள் கடைசியாக ஒரு முடிவெடுத்தார்கள், நாங்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கியோடு கதைத்து இந்த காசை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர்நிலைகளை சுத்திகரிப்பது, கடல் நீரை உப்பு நீரை நன்னீராக்குவதற்கு இந்த காசு மிக போதுமானது. இரணமடுத்த தண்ணீரை கொண்டாடுறதுக்கு தேவையான 20,000 மில்லியனை விட 10,000 மில்லியனோடு யாழ்ப்பாண தண்ணீர் சுத்திகரித்து வழங்க முடியும். தீவகத்தில் இருக்கிற தண்ணீர், நேற்று போன வாரம் உங்களுக்கு தெரிய நெடுந்தீவிலே கிழக்கில் சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற கோயில் திருவிழாவுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே கடல் நீரை சுத்திகரித்து கொண்டு கொடுத்திருந்தார்கள். மிக இலகுவான வழி இருக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் தண்ணீரை கொள்வனவு செய்திருந்தது 40 ஆண்டுகளுக்கு முதல், 100 வருஷம் லீசிங் எடுத்திருந்தது. அவர்கள் எடுத்தது 6%, ஒரு லிட்டர் தண்ணீர் கொண்டு போவதற்கு 6% கொண்டு போகிறார்கள் தண்ணியை சிங்கப்பூருக்கு. இந்த 40 வருஷங்களில் சிங்கப்பூர் நல்ல நீர்நிலைகளை கண்டுபிடித்திருக்கிறது, கடல் நீரை சுத்திகரித்திருக்கிறது, தன்னுடைய சானிடேஷன் நீரை எல்லாம் குடிநீராக மாற்றியிருக்கிறது. அவர்களுக்கு இப்பொழுது மலேசிய தண்ணீர் தேவையில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்னா, மலேசியாவிலிருந்து எடுத்த நன்னீரை எடுத்து போத்துள்ளி அடைத்து திரும்ப மலேசியாவுக்கு 6 ரூபாய்க்கு விற்கிறார்கள். இப்போ இதே நிலைமை ஏன் யாழ்ப்பாணத்தில் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பைப்பில் தண்ணி இங்கே வந்தால் இங்கே போத்துள்ளி அடைச்சி திருப்பி கிளிநொச்சிக்கு விற்கிற காலம் கூட வரலாம். இதே அடிப்படையிலே மிக கூடிய அளவில் அங்கே இருக்கிற நாங்கள் தண்ணி வளத்தை நாங்கள் இழக்க போகிறோம். இவர்கள் இந்த தண்ணி எடுக்கிற இடத்தை கூட எப்படி தீர்மானிச்சுக்கிறார் என்றால், கிளிநொச்சியில் கனகாம்பியம்பாள் கோயிலுக்கு முன்னால் இரணமடு குளத்துக்குள்ளே கனகாம்பியம்பாள் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற அந்த வாய்க்காலுக்கெல்லாம் அந்த இன்டேக் எடுக்கப்படுற இடத்தை கொண்டே தீர்மானிக்கிறார்கள். இங்கே கட்டுக்கர குளத்தை நீங்கள் போய் பார்த்தால் மன்னாரில் கட்டுக்கர குளத்துக்குள்ளே தண்ணீர் எடுக்க யாரும் விட இல்லை. குளத்துக்கு வெளியில் கிணறுகள் அமைத்து அந்த பாரிய கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து தான் மன்னாருக்கான குடிநீர் வழங்கப்படும். கிளிநொச்சிக்கான குடிநீர் கூட கிளிநொச்சி குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டு கிளிநொச்சி குளத்தில் இருக்கிற தண்ணீர் தான் பிறகு அங்கே சுத்திகரிக்கப்பட்டு அதில் டேங்கில் ஏற்றப்பட்டு கிளிநொச்சி நகருக்கு வழங்கப்பட போகுது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கான தண்ணீர் மட்டும் எப்படி என்றால் இரணமட்டு குளத்துக்குள்ளே வச்சு தான் எடுபட போகுது. கிளிநொச்சியிலேயும் ஒரு சின்ன உதாரணம், கிளிநொச்சியில் ஏற்கனவே அந்த காக்கா கடை சந்தியில் இருக்கிற போட்ட டேங்க் விழுத்தப்பட்டு அதுக்கெல்லாம் தலைவர் பிரபாகரன் ஒழிச்சிருந்தவர் என்று சொல்லி அதை ஒரு இனியும் ஒரு அழிவுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று எங்களோட உத்தம ஜனாதிபதி ஒரு போட் போட்டு வச்சிருக்கிறார். இனி ஒரு அழிவு வரக்கூடாதுன்னு நாங்கள் தானே சிந்திக்கலாம். நீங்களே நான் கவலைப்படுறீங்க, நீங்கள் அதுக்கு நாங்கள் தான் விரும்பணும் இனிமேல் ஒரு அழிவு வரக்கூடாதுன்னு. நீங்களே அதை காட்டுறீங்க, எங்கெங்க அழிவுகள் இருக்கோ அங்கேயெல்லாம் தகரங்கள் கட்டி மறைக்கிறார்கள். நீங்கள் அந்த இடத்தை மட்டும் கவனமாக வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அழிச்ச இடங்களை மட்டும் தகரங்கட்டி மறைச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு கிளிநொச்சியில் அந்த ஓட்ட டேங்க் கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் காணியை வைபோசா பிடிச்சி அந்த இடத்துக்கு ஓட்ட டேங்க் கட்டுப்படுது. கிளிநொச்சியில் தண்ணீர் கிளிநொச்சி குளத்துக்கு வந்து கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு பின்னால் சுத்திகரிக்கப்பட்டு அதிலிருந்து பைப்புகள் தாக்கப்பட்டு கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு தண்ணி வழங்கப்படுது குழாய்க்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு மேலதிகமாக ஏற்படுற செலவு 25,000 ரூபா, ஒரு நாளைக்கு மேலதிகமாக. அந்த மேலதிக காசு யார் கட்ட போகிறாருண்டா? கிளிநொச்சி மக்கள் கட்ட போகணும்.
இது ஜப்பான் நாடு செய்கிற உதவி எப்படி இருக்கு பாருங்க. சும்மா இருக்கிற சுண்டங்கா காப்பணம் சும்மா கூலி முக்காப்பணம் அண்டு நாங்கள் குடிக்கிற தண்ணிக்கு நாங்கள் மேலதிகமான காசுகளை கட்ட போறோம். இந்த யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குண்டா, மக்கள் தண்ணி இருக்கல, வீடு வீடாப்ப இவ தண்ணி எடுங்கோ எடுங்கோ தண்ணி எடுங்கோன்னு பதிவு நடக்கு. இது எவ்வளவு தூரம் ஒரு பாரிய பிரச்சனை. அப்ப இந்த தண்ணி எடுக்கப்பட்டால் இரண்டு குளத்துக்குள்ள இருந்து தண்ணீர் இப்ப இல்லை, எட்டு அடி தண்ணி இருந்தாலும் நாங்கள் எடுப்போம்னு தான் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் காட்டியிருக்காங்க. 8 அடி தண்ணி என்ன, ஒரு குளத்தில் 10 அடி தண்ணி இருந்தால் கூட மீன்களுக்காகவும் மிருகங்களுக்காகவும் தண்ணீர் எடுக்கப்படுறதில்லை. ஆனால் 8 அடி தண்ணி இருந்தால் இப்போ 15 அடி 4 அங்குலம் இப்போ தண்ணி எடுக்கலாது, குளத்திலேருந்து வயலுக்கும் எடுக்கலாது. இப்படி ஒரு கட்டம் வந்தால் குளத்துக்குள்ளேயே குழாய் அடிக்கிற இந்த கட்டுக்கிற குளத்தில் எப்படி செய்திருக்கிறார்களோ வெளியில், அதை குளத்துக்குள்ளே செய்கிற பிளானோடு தான் இவர்கள் இந்த திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். குளத்துக்குள்ளே தண்ணீர் எடுக்கப்பட்டால் சேமமடுவில் இருந்தும் கனகராயன் குளத்தில் இருந்து தான் இரண்டமடு குளத்துக்கு தண்ணி வாரது. இரண்டமடு குளம் இருக்கிற பகுதி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சொந்தமானது. ஆனால் அதனுடைய ஃபீடிங் பிரதேசம், அதனுடைய பயன்படுத்துகின்ற பிரதேசம் கிள்ளஞ்சி மாவட்டம். இப்போ நான் அதை நிராகரிக்கலை. குளம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறது, குளத்துக்கு தண்ணி வாரது வவுனியா மாவட்டத்தில் இருந்து. ஆனால் சேமமடுவில் சேமமடு 62 அடி சேமமடுவிலிருந்து 62 அடி ஆழத்தில் இரண்டமடு குளம் இருக்குது. கனகராயன் குளத்திலிருந்து 63 அடி ஆழத்தில் இரண்டமடு குளம் இருக்குது. இரண்டமடு குளத்திலிருந்து ஆனரவு தண்ணி கலக்கிற இடம் 89 அடி ஆழத்தில் இருக்குது. அதனால் தான் இந்த தண்ணீர் நேரடியாக இந்த ஆனரவின் இந்த சுண்டிக்குளம் பகுதிக்கு வாரம். இப்போ நாங்கள் கேட்குறோம் எப்படி என்றால், இந்த சேமமடுவில் இருக்கிற தண்ணி கனகராயங்குளத்தில் இருக்கிற தண்ணி இந்த குளத்துக்குள்ளே குழாய் அடிக்கப்பட்டால், குழாய்கள் உறிஞ்சி எடுக்கப்படும் என்றால் அந்த குளத்து நீர் நிலத்துக்கு கீழாலேயே கண்டபடி உறிஞ்சி எடுக்கப்படும். அப்போ கிளிநொச்சி மட்டுமல்ல, இது வவுனியா மன்னர் முல்லைத்தீவில் இருக்கிற தண்ணீர் கூட இல்லாமல் போகும். இந்த மாரி காலத்தில் குடமுருட்டி தண்ணி வந்து குடமுருட்டி குளத்துக்குள்ளால பூனேரி கடலில் கலக்குது. இந்த குடமுருட்டியில் நீரேந்து பிரதேசமாக கருக்காய்த்தீவு அந்த பூனேரி பிரதேசம் இருக்குது, நல்ல பரந்த பிரதேசம். அந்த இடத்துல குடிமக்கள் இல்லை. வடிவாக அந்த நீரேந்து பிரதேசத்தில் ஒரு குளம் அமைக்கப்பட்டு அந்த இடத்து தண்ணியை மிக இலகுவாக யாழ்ப்பாணம் கொண்டு வரலாம். இப்படியான பல நல்ல திட்டங்கள் இருக்கின்றன. இது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தினுடைய தண்ணீர் பற்றி பேசிய ஆறுமுகம் பொறியியலாளர் ஜோசுவாண்டு இப்பொழுது அவர் ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்கிறார். அவர் இந்த நீரியல் துறை பற்றிய ஒரு நிபுணத்துவ தமிழர் இப்பொழுது இருக்கின்ற ஒருவர், இவர்களுமே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன, ஏற்கனவே பலர் இது பற்றி பேசியிருக்கிறார்கள், பலர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் புறந்தள்ளப்பட்டு ஒரு சிலருடைய சுயநலங்களுக்காக இந்த இனம் அழிக்கப்பட போகிறது. நாங்கள் இப்பொழுது நில ரீதியாக அழிக்கப்படுறோம், மொழி ரீதியாக அழிக்கப்படுறோம், கலாச்சார ரீதியாக அழிக்கப்படுறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு வேணுமென்ற கதையெல்லாம் மூடி மறைக்கப்படுகிறது. நாங்கள் இதுவும் வடக்கு மாகாண சபையில் எல்லாம் அனுபவிச்சு விட்டதாக பேசப்படுது. ஆனால் எங்களோட இடங்களில் இப்போ சிங்கள குடியேற்றங்கள் என்றதும் இந்த இடங்களை பறிக்கிறன்றதும் மிக துல்லியமாக நடக்குது. ஒன்றில் அந்த இடத்துல அவர்கள் குடியேற விடாமல் தடுக்கிறது, அல்லது இருக்கிற இடங்களிலிருந்து அவர்களை தாங்களாகவே எழும்பி போக செய்கிறது, அல்லது இன்னொரு வகை இருக்குது, இப்படி தண்ணீரை அல்ல வேறு திட்டங்களை பல் தேசிய கம்பெனிகளை கொண்டு வந்து அந்த இடங்களை மத்திய அரசுக்கு சொந்தமாக்குறது. சொந்தமாக்கினா யாரும் அதை பற்றி பேச முடியாது. இதில் ஒரு திட்டம் தான் இந்த இரணமடு. இதுக்கு சொல்ல போகிற கதை, இப்போ பதவியாக நீங்கள் போய் பார்க்கலாம். பதவியா என்ற சிங்கள பேர் வச்சிருக்கிற வெளியோயா என்கிற மணலார் என்கிற தமிழர் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு கிரவல் அள்ளுகிற போர்வையில் 20 அடி அகலத்திலையும் 18 அடி ஆழத்திலையும் பெரிய வாய்க்கால் வெட்டி வச்சிருக்கிறாங்க. பெரிய நீண்ட பிரதேசம் அது. அதை நான் ஒருடன் கேட்ட பொழுது ஒரு சிங்கள பொதுமகன் சொன்னார், இதாலே தான் மகாவலி வரப்போகிறது. மகாவலி வருவதற்கான சகல வேலையும் நடக்குது. இந்த பதவியா திட்டம் வந்ததும், இந்த பதவியாவில் சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டதும் மகாவலியினுடைய கடைசி வலயத்தின் நெல் வலயத்தின் பெயரில் தான் அவர்கள் குடியேற்றப்பட்டார். இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற பட்டிக்குடியிருப்பு பிரதேசங்கள், ஏற்கனவே நெடுங்கணி மாவட்டத்தினுடைய எல்லையாக இருக்கிற பட்டிக்குடியிருப்பு நெடுங்கணி அதனுடைய மேற்பகுதிகள் கூட இந்த மகாவலி திட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட போகிறார். கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் கர்நாடிக்கணி கிராமங்கள் கூட ஜனாதிபதியினால் உறுதி தமிழற்ற உறுதிகள் பறிக்கப்பட்டு சிங்களவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை தண்ணீர் வந்த பின்னர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல பிரதேசங்கள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டால் யாராலும் தடுக்க முடியாது. ஏற்கனவே 10,000 வீடுகள் இரண்டமடு குளத்துக்கு மேற்கு பக்கம், கொக்காவில் இந்த முன்பகுதி நீங்கள் தெரியும், இரண்டமடுவினுடைய தெற்கு பக்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 10,000 வீடுகளும் தண்ணி எங்கே இருந்து வரப்போகுது, இரண்டமடத்து குளத்திலிருந்து கொடுக்க போகிறார்களா அல்ல மகாவலி எங்கே வரப்போகுதா, இந்த பாரிய பிரச்சனைகள் இருக்கு. நாவக்குழியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க 300 சிங்கள குடும்பங்களை இருத்தியாச்சு. இந்த அடுத்த பிரதேச தேர்தலில் சாவச்சேரி பிரதேசத்தில் ஒரு சிங்கள மெம்பர் இருப்பார், யாரால தடுக்கலும். இந்த இப்போ மயிலிட்டியிலும் காங்கேசந்துறையிலும் ட்ரெயின் போக போகிற நேரத்தில் ஏப்ரல் மாதம் யாழ்ப்பாணத்துக்கு ட்ரெயின்ன்றார்கள், டிசம்பர் கடைசியில் காங்கேசந்துறைக்கு ட்ரெயின்னு சொல்கிறார்கள். டிசம்பர் மாதத்துக்குள்ளே அங்கே 5,000 குடும்பங்களுக்கு காணி பிரிக்கிற வேலையில் முடியுது. ஒருவருக்கு 2 பரப்பு படி, அந்த 1,02,200 பரப்பு காணிகளில் வலியாமம் வடக்கில்
50,000 பரப்புகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் சிங்கள குடியேறதுக்கு மட்டும். இதுல உடனடியாக 10,000 பரப்பு காணிகள்ல 5,000 சிங்கள குடும்பங்கள் அங்க குடியேற்ற போறாங்க. இந்த 5,000 சிங்கள குடும்பங்களுக்கு தண்ணி இரணமடு தண்ணி கொடுக்கத்தான் இவ்வளவு அவசரம். குடிநீர் என்ற போர்வையில இவ்வளவு கொடுக்கத்தான். இங்க உள்ள பலதேசிய கம்பெனிகள் தொழிற்சாலைகள், இங்க உள்ள சிங்கள குடியேற்றங்கள், இங்க உள்ள மக்களை ஏமாத்தி ஆமி ராணுவ முகாம்களுக்கு தண்ணி வழங்கத்தான் இந்த இரணமடு தண்ணி என்ற போர்வை நடைபெறுகிறது. ஆக இந்த சூழ்ச்சியை சரியா நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது யாழ்ப்பாண மக்களுக்கு சரியா தெளிவுபடுத்தப்படையில்லை. நான் பத்திரிகையாளர்களை மிக வினயமாக கேட்கிறது, இதுல நான் அடிவாங்கலாம் அல்லது என்ன பற்றி விமர்சிக்கலாம், என்ன பற்றி பல பிரச்சாரங்கள் செய்யப்படலாம். ஆனால் நான் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி. அந்த காலத்தில் என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டியது இந்த கடமை. நான் அதை சரியாக நான் சொல்ல வேணும். நான் சொல்ல தவறினால் அது நான் என்னுடைய மக்களை ஏமாற்றுவதாக இருக்கும். அதுக்காக சிலவள மக்களை என்ன நிராகரித்தால் அது வரலாறு ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ அது வரலாறு தீர்மானிக்கிறதாக இருக்கும். ஆகவே நான் இந்த வரலாற்றின் பாதையில் என்ற கடமையை நான் செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக அண்மையிலே கூட நான் பார்த்தேன், வீரகேசரி தினக்குரல் பத்திரிகைகளில் ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த குரூஸ் என்றவர், இதனுடைய நிபுணத்துவ ஆலோசகராக இருக்கிற குரூஸ் என்பவர் நேர்முகம் கொடுத்திருந்தார் ரெண்டு பத்திரிகைகளும். அவர் சொல்லியிருந்தார், தாங்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அவர்கள் இனிமேல் வடக்கு மாகாணத்தோடு ஒன்றும் செய்ய மாட்டார்கள், வடக்கு மக்களுக்கும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று அவர் தன்னுடைய நேர்முகத்திலே வழங்கியிருந்தார். அவருடைய நேர்முகம் தினக்குரல் வீரேஸ்வரி பத்திரிகைகளில் தெளிவாக வந்தது, முழு பக்கங்களில் வந்தது. அவருடைய பேட்டி வந்து மறுநாள் மூன்றாம் நாள் அவருடைய பேட்டி வந்ததன் மூன்றாம் நாள் வீரேஸ்வரி பத்திரிகையில் கட்டுரைக்கு விளக்கம் என்று சொல்லி திரும்ப ஆசிய அபிவிருத்தி வங்கி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தது. மிக தெளிவாக அவர்கள் கொடுத்திருந்தார்கள், நாங்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த திட்டத்துக்கும் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் இதல்ல திட்டம் எங்கட, நாங்கள் வடக்கு மக்களுக்கு வடக்கு மாநிலத்திலிருந்து வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இப்படியான பொய்ப் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம், இந்த கட்டுரைக்கு கட்டுரையாளர் தான் சொந்தமே தவிர நாங்கள் சொந்தமல்ல என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். எப்படி அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று பாருங்கள். இந்த ஏமாற்றம் எப்படி நடக்கிறது? ஸ்ரீதரனுக்கு எதிராக இதே அவர்கள், இந்த இதை சேர்ந்தவர்கள், இந்த குருஸ், இந்த பாரதிதாசன், இவர்கள் தான் பிரச்சாரம் செய்கிறார்களே தவிர மக்களிடம் சரியான உண்மைகளை அவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இல்லை. இப்போ அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், இப்போ கிளிநொச்சியிலே இப்படி ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கள், தமிழரின் உண்மை விரோதி யார் என்று இப்படி ஒரு துண்டு பிரசுரம் அடித்து இன்றைக்கு பல பேருக்கு தபாலில் போய்கொண்டிருக்கு. அதை விட இலங்கையினுடைய தமிழ் மக்களை அழிப்பதற்கான வானொலிகளில் இவர்கள் காசு கட்டி இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். தமிழ் மக்களின் விரோதி யார், இவர்கள் தமிழ் மக்களிட உண்மையான விரோதிகள் யார்னு சொல்லி இவர்களே தங்களுடைய பிரச்சாரங்களை கட்டவிட்டு விட்டுருக்கிறார்கள். நீங்கள் பல வானொலிகளை காலமையில் நீங்கள் முடக்கி விட்டு பார்த்தால் தெரியும், ஒரு குழந்தை அழுவது போல அல்லது ஒரு குழந்தையினுடைய குரல் கேட்பது போல அவர்கள் முதலில் செய்தியை போட்டுவிட்டு அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். இதை விட பாருங்கள், இப்போ எக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணப்பட்ட ஒரு காலம், எப்படி இந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது, இந்த இரணமடு ரிசேவியர் என்று சொல்லி போட்டு ஜட்னா பெனின்சுலா ஓட்டர் சப்ளை ஸ்கீம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. யாழ்ப்பாண குடாநாட்டுக்கான ஓட்டர் சப்ளை தான் இது முதல் முதல் இந்த ஒப்பந்தம் கச்சா திறப்பட்டதாக 2007 சொல்கிறார்கள். 2007 தாங்கள் செய்தேன். ஆனால் ADP பேங்க் வெளியிட்டிருக்கிற, நேரடியாக ADP ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வெளியிட்டிருக்குது இந்த திட்டம் 27 ஏப்ரல் 2006 ஆலோசனைக்கு எடுக்கப்பட்டது முதன் முதல் 27 ஏப்ரல் 2006. ஆனால் இந்த திட்டம் PDS அப்டேட்டஸ் ஆஃப் 14 நவம்பர் 2013 14 நவம்பர் 2013 தான் இந்த திட்டத்துக்கான முழு செயற்பாடுகளுமே ஆரம்பிக்கப்பட்டது. 2010 தான் இவர்கள் ஒப்பந்தம் கூட வேண்டியிருக்கிறார்கள். இதற்கிடையில் கொஞ்சம் பேர் வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் அறிக்கை விடுறார்கள். விடுதலை புலிகள் இந்த திட்டத்துக்கு ஆதரவு அளித்தவர்கள், அதனால விடுதலை புலிகள் இதற்கு செய்தாலே இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் என்று. விடுதலை புலிகள் அந்த காலத்தில் இந்த திட்டத்துக்கு ஆதரவு அளித்தவர்கள் என்னத்துக்காக, 2005 2006 இது பற்றி பேசப்பட்ட பொழுது அப்பொழுது சிரான் அமைப்பும் இருந்தது. அப்பொழுது விடுதலை 2005 சமாதானத்தை பேணிக்கொண்டு விடுதலை புலிகள் இந்த மண்ணில் இருந்த பொழுது கூட ஐரோப்பிய நாடுகள் விடுதலை புலிகளை தடை செய்தது. அப்போ ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது என்னென்றால், உலக நாடுகள் இவர்களை தடை செய்கின்ற காலத்தில் நாங்கள் கிளிநொச்சி இருந்த சிவில் அமைப்புகள் தமிழ்ச்செல்வன், கரிகாலன், திலக், ரூபன் போன்ற திட்டமிடல் அரசியல் துறையைச் சேர்ந்த தலைவர்களை நாங்கள் சந்தித்திருந்தார்கள். அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ அவர்கள் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன காரணம், நாங்கள் யாழ் இப்பொழுது எங்களோட கையில் தான் ஆட்சி இருக்கிறது, நாங்கள்தான் இந்த மண்ணில் ஆண்டு கொண்டிருக்கிறோம், இந்த குளம் திருத்துகின்ற வேலைக்காக வருகின்ற பணத்தை நாங்கள் நிராகரிக்க வேண்டாம், ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் போகாது, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் நாங்கள் ஒரு எங்களை உலகம் வந்து தடை செய்து கொண்டிருக்கிறது, நாங்கள் சமாதான புறாக்களை பறக்க விட்டாலும் எங்களை விரோதமாக பார்க்கிறார்கள், எங்களை தடை செய்கிறார்கள். இப்பொழுது உலகத்தினுடைய ஒரு நிதி நிறுவனம் ஆசிய அபிவிருத்தி வங்கி
எங்களோடு சேர்ந்து திட்டத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆகவே நாங்கள் திட்டத்தை அவர்களுடன் சேர்ந்து செய்தால் உலகத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம். விடுதலை புலிகள் இதற்கும் விரோதிகள் அல்ல, அவர்கள் சேர்ந்து போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற வல்லமை எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே தயவுசெய்து நீங்கள் குழம்ப வேண்டாம். அது நாங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு விளங்கப்படுத்தி தண்ணீர் அங்கு போகாது, நாங்கள் அங்குள்ள நீர்நிலைகளை திருத்துவோம். முதல்ல இந்த வேலையை தொடங்கி குளத்தை திருத்துவது, பின்னர் யாழ்ப்பாண நீர்நிலைகளை சுத்திகரிப்பது, இந்த வேலையை நாங்கள் செய்வோம் என்று மிக தெளிவாக அவர்களால் சொல்லப்பட்டது. இந்த நீர்ப்பாசன நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையில் இருப்பவர்களால் நாங்கள் கிளிநொச்சி விவசாயிகளுடைய 15,000 ஏக்கர் சிறுபோகம் செய்கிறதுக்கு குறைந்தது, அல்லது நாங்கள் அவர்களுடைய 24,000 ஏக்கர், இதை விட இன்னும் 14,000 ஏக்கருக்கு அங்கு காலபோகம் செய்ய தண்ணீர் பாய்ச்சலாம், பாய்ச்ச முடியாமல் இருக்கிற தரைகளுக்கு நாங்கள் தண்ணீர் பாய்ச்ச விடுவோம் என்கிற நிலைமைகளை அவர்களால் சொல்ல முடியுமா? இதை விட மிக 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 முக்கியமான விஷயம், இன்னுமே சூழல் தாக்க அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இல்லை. இரணமடை குளத்தில் 2 அடி உயர்த்தப்பட்டால் ஒரு குளம் என்பது உங்களுக்கு தெரியும், கிளாஸ் போல தான் அமைப்பு, மேலே மேலே எழும்ப எழும்ப தண்ணி பரவலாக போகும். 2,000 ஏக்கர் காடு பின்பக்கம் அழிய போகுது. அம்பகாமத்தில் இருக்கிற கருப்பட்ட முறிப்பில் இருக்கிற அந்த கிராமங்களைச் சேர்ந்த மம்மில் கிராமங்களைச் சேர்ந்த 2,000 ஏக்கர் காடு அழியும். இன்னும் 2 அடி கூட்டினால் 4,000 ஏக்கர் காடு அழியும். காடு இந்த முறை ஏன் மழையில் நான் போனது? 2009 நாங்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து போய் திரும்ப 2010 நாங்கள் வருகிற பொழுது முழு சிங்கள சக்திகளும் வந்து வன்னியில் இருந்த முழு மரங்களையும் அறுத்து கொண்டு சென்றார்கள். காட்டில் இருந்த மரங்களை மட்டும் மறக்கையில் வீடுகளில் இருந்த மாமரங்கள் பலாமரங்களை கூட அறுத்து கொண்டு சென்றார்கள். இப்பொழுதும் கூட மின்சாரம் என்ற போர்வையில் மரங்கள் அறுக்கப்பட்டு அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் என்று கொண்டு செல்லப்படுது. இந்த காடுகள் மரங்கள் அழிக்கப்பட்டதால் தான் இந்த முறை மழை கூட இல்லாமல் போன வன்னியில். இன்றைக்கு வடக்கு கிழக்கில் மழை இல்லை. இன்றைக்கு அரிசியின் விலை 100 ரூபா. நாங்கள் அரிசிக்கு அடுத்த தரம் இந்த ஏப்ரல் மாதத்தோடு ஆட்டியன் கையை பார்க்க போகிறோம். எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு எங்கட அரிசி இல்லை. ஆகவே நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். இதை எங்கட அரசியல் தலைவர்களும் கனவேறத வெளிப்படையாக கதைக்க பயப்படுறார்கள். காரணம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வாக்கு வங்கி அல்லது வாக்கு தங்களுக்கு விழாதென்ற எண்ணங்களை இவர்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள். நான் கிளிநொச்சியில் வாக்கு சேரும் எனக்கு ஒரு கதை சொல்கிறார்கள், இவர் கிளிநொச்சியில் இருக்கிற வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இப்படியான பிரச்சாரம் செய்கிறார். இவர் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இவர் சொல்லு. நான் 2012 பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக மிக விரிவாக பேசியிருந்தேன். டிசம்பர் 3 அதற்கு கருணா என்ற தேச துரோகத்துக்கு வரவிலக்கணம் சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்லுகிறார், நான் பிரதேசவாதம் பார்க்கிறேன். அந்த பிரதேசவாதம் என்பதற்கு வரவிலக்கணமே கருணா தான். அதை விட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஐக்கிய மக்கள் சுதந்திரம் கிளிநொச்சி இருக்கிற எம்பி ஒருவர் அவர் சொல்றார், இவர் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தண்ணியை கொண்டு போறதுக்கு நிற்கிறார்கள். எனக்கு என்ன குறுகிய அரசியல் நோக்கம் இருக்கு? உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 460,000 மேல வாக்காளர் இருக்கிறார்கள். கிளிநொச்சியில 62,000 தான் வாக்காளர். கடந்த மாகாண சபை தேர்தலில் கிளிநொச்சியில 42,000 பேர் தான் வாக்களித்தது. இந்த மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பார்கள் நாங்கள் நினைக்கலாம். அதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்பார்களா இந்த மக்கள் என்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேணும். ஏனென்று நான் சொல்றேன் என்றால், நாங்கள் ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் எங்களுக்கு 62,000 வாக்குகள்லாம் கிடைச்சது. ஆனால் மாகாண சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 230,000 வாக்குகள் வாக்களிக்கப்பட்டது. ஆனால் கிளிநொச்சி மாவட்டம் மாகாண சபை தேர்தல் தனி மாவட்டமாக இருந்தது. பாராளுமன்ற தேர்தல் வந்தால் கிளிநொச்சி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் என்றால் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பகுதி தான் கிளிநொச்சி. இங்கே பிரதேசவாதம் கதைக்கிறதுக்கோ அல்லது கிளிநொச்சியை வென்னி என்று சொல்றதுக்கோ யாருக்கும் அருகதை இல்லை. சொல்றவர் முதல் தான் யார் என்று பார்க்கவும். ஆகவே நான் தேர்தலில் நிற்பதானால் யாழ்ப்பாண மக்களுடைய வாக்கு இல்லாமல் நான் வெல்லையிறார், எனக்கு தெரியும், அது 100% தெரியும். கிளிநொச்சி மக்கள் வாக்களித்து அங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரையிறார், கிளிநொச்சி மக்களின் வாக்கு காணால். அதுவும் இந்த முறை 5 சீட் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றால் ஒருவர் எடுக்க வேண்டிய வாக்கு என்ற பிறமதி கிட்டத்தட்ட 50,000 இருக்க வேண்டி இருக்கும். அப்போ இது எங்கே நிலைமை மாறும் என்று சொல்லுங்கள். ஆகவே இங்கு யாரும் வாக்குகளுக்காக நான் பேசவில்லை. என்னுடைய நான் கிளிநொச்சி மக்களை ஏதோ கைக்க வச்சிருக்கிறதால அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள், நான் எம்பியா வரலாம் என்ற இந்த சரியான கள்ளயதார்த்தம் விளங்காமல் பலர் பேசுகின்றார்கள். ஆகவே இது கிளிநொச்சியினுடைய ஒரு வட்டத்துக்கள் உண்டு. நாங்கள் ஏதோ பாராளுமன்றத்துக்கு வருவதற்காகவோ அல்லது நாங்கள் எதுவும் அரசியல் செய்வதற்காகவோ இப்படியான கருத்துக்களை சொல்லி வெல்ல முடியாது யார். இது உண்மையான கள்ளயதார்த்த நிலைமை. அவர்கள் தேசியத்துக்காக ஒரு கிளிநொச்சி மண்ணுக்காக இந்த முல்லைத்தீவு மண்ணுக்காக வாக்களியுங்கள் என்று சொல்லித்தான் வாக்களித்தவர்கள். யாழ்ப்பாண மக்கள் அப்படி அல்ல, மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், பலரும் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்ட்ட தெளிவான சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் இதனை குழப்புவதற்கு ஒரு குழு அரசாங்கத்தினுடைய காசோடையும் இந்த இனத்தை அழிப்பதற்காக இந்த இனத்தை கொண்டு போய் எங்கேயோ தள்ளுறதுக்காக இந்த குழு செயற்படுகிறது. இவர்களுக்குரிய சம்பளங்கள் எல்லாம் 350,000, 420,000 மாத சம்பளங்கள் இவர்களுக்கு. அதை விட கடைசியாக வேலை செய்கிற ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிற ஆக குறைஞ்சவருக்கு கூட 60,000 சம்பளம். இந்த சம்பளங்களுக்காகவும் தங்களுடைய அதிசொகுசு வீடுகளுக்காகவும் அதிசொகுசு வாகனங்களுக்காகவும் இந்த இனத்தை தெருவில் விற்கிறது கொஞ்சம் குழு தெரியுது. இதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த இனம் காப்பாற்றப்படும், இல்லையென்றால் நாங்கள் மகாவலியை கொண்டு வரணும் என்று கொஞ்சம் பேர் கேட்கிறார்கள்.
விளக்கமில்லாதவர்தான் கேட்கிறார். படித்தவரோட சொல்றார் மகாவலியை கொன்று விடணும் கேட்டோம். நான் விளங்க விளங்கப்படுத்தினால் மகாவலி வந்தா என்ன நடக்கும் என்று கேட்டால் ஓ அப்படி பிரச்சனை இருக்கேன என்று புறா சொல்றாங்க. ஆகவே எங்கட இனத்தனித்துவத்தையும் எங்கட போராட்டத்தையும் அளிக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இந்த இரணமடு. நான் ஒரு இறுதியாக ஒன்றை சொல்றேன். இரணமடு தண்ணி இந்த யுத்தம் முடிந்த பிறகு கோத்தபாய தலைமையில ஒரு கூட்டம் நடைபெற்றது. நாங்கள் இந்த 30 வருஷங்கள் இவ்வளவு யுத்தம் நடத்தி இறுக்கமான இவ்வளவு பொருளாதார தடை விதிச்சு ஒரு பொருளையும் அனுப்பாமல் சாப்பாட்டுக்கு கூட பொருள் அனுப்பாமல் இருக்க 500,000 மக்கள் வன்னியில வாழ்ந்தார்கள் என்றால் தங்கட கட்டுப்பாடு இல்லாத பிரதேசங்களுக்குள்ள கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் யாழ்ப்பாணத்தில் இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்றால் என்ன காரணம் என்று ஆய்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது அங்கிருந்த குளங்கள் முடிப்பு குளம் முத்தியங்கட்டு குளம் இரணமடு குளம் வவுனி குளம் கட்டுக்கரை குளம் அக்கராயன் குளம் இந்த குளங்களால வழங்கப்பட்ட நீர்ல வயல் செய்து அந்த நெல்லுத்தான் அந்த மக்களை வாழ வச்சது. ஆகவே அரசாங்கம் போட்ட ஒரு திட்டம் இந்த குளங்களை சிதைக்கவன் அந்த ஒரு ஒரு ஆக்கிரமிப்பாளர் ஒரு பிரதேசத்துக்கு போய் நிற்கிற முதல் காரியம் அந்த மக்கள்கிட்ட உணவை கட்டுப்படுத்துறது உணவு உற்பத்தியை இல்லாமல் செய்யறது அல்லது வார பாதையை தடுக்கிறது. அதுதன் மூலமாக அந்த ஒரு இனத்தையே அழிக்கலாம். அப்போ அவர்கள் எடுத்திருக்கிற முதலாவது திட்டம் இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு இந்த சிங்கள இனவாத ஆக்கிரமிப்பாளர்கள் எடுத்துக்கிற முதலாவது திட்டம் தான் இந்த இரணமடு. ஆகவே இந்த ஆக்கிரமிப்புக்குள்ளே நாங்கள் அழிஞ்சு போகிறோமா அல்லது நாங்கள் ஒரு தேசிய இனமாக இந்த மண்ணில் இருந்து எங்களோட விடுதலை பாதையில் நாங்கள் பயணிக்க போகிறோமான்றதை தமிழ் மக்கள் நாங்கள் தீர்மானிக்க வேணும். இது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு காலத்தின் கட்டாயம். இந்த காலத்தவரை நாங்கள் விடுவோம் என்றால் நாங்கள் எவ்வாறு இன்றைக்கு தேக்காவத்தில் இருக்கிற சிங்கள குடியேற்றத்தை கொண்டு நாங்கள் முருகண்டியிலையும் நாங்கள் நாவக்குழியிலும் வச்சிருக்கிறோமோ இதையே நாங்கள் இந்த தண்ணியை கொடுத்து கொண்டு போய் நாங்கள் மயிலிட்டியிலும் காங்கேந்தூரிலும் இருத்த போகிறோமான்றதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வர வேண்டிய ஒரு காலம்ன்றதை நான் இதை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு திட்டம் வருகுது 20,000 மில்லியன் இருக்குது பெரிய காசு இப்படி சொல்கிறதும் இல்லை. இது எங்களுக்கு எப்படி பயன்படும்? இங்கே வர பல்தேசிய கம்பெனிகள் எல்லாம் இங்கே இருக்கிற சுதேசிகளை அழிச்சு போட்டு அவர்களை அழிக்கிறதுக்காக அவர்களை இல்லாமல் செய்யறதுக்காக வர பல்தேசிய கம்பெனிகள் வேணுமா? அல்லது எங்களோட சுதேசியம் பேணப்பட்டு எங்களோட தேசியம் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு இந்த இனம் காப்பாற்றப்பட வேண்டுமான்றதை நாங்கள் தீர்மானிக்க வேணும். அவைதான் எம்பிஓனா கூட ஏற்றாது. நான் கூட வள்ளத்தில் குமுது நிலையில் போகிற சங்கத்து வள்ளத்திலாம் போய் வந்திருக்கேன். இப்படித்தான் நிலைமை. ஆக பவுசரில் தண்ணி போய் அங்கே இருக்கிற 1,000 குடும்பங்கள் நெடுந்தீவில் வாழ்கிற தண்ணி காணுமா? இதுதான் மிக மிக முன்னுக்குள்ள கேள்வி. இது மக்களை ஏமாத்துகின்ற ஒரு சதி நடவடிக்கை. 2024 கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்ட 1,02,200 பரப்பு காணிகள் மட்டும் வெளியாமல் வடக்கில் மட்டும். இதை விட மண்டதியில் இருக்கிற செம்பாட்டு தோட்டங்கள் அது நல்ல செம்மண் தோட்டங்களை கடற்படை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு. அது நல்ல தண்ணி உள்ள நல்ல இடம். அங்கதான் தோட்டம் செய்கிற இடம் செம்பாட்டு தோட்டம் நல்ல தண்ணி உள்ள இடம். இதை விட வடமராட்சி கிழக்கில் இருக்கிற 7,000 ஏக்கர் காணிகள் அங்கே அது வந்து நல்ல தண்ணி உள்ளடம் இருக்குது. வெத்தலக்கேணி கட்டக்காட்டு பக்கங்களில் நல்ல தண்ணியும் இருக்குது. அதே நேரம் உவர்த்தண்ணி உள்ள இடங்களும் இருக்குது. ஆனால் இந்த 1,02,200 பரப்பு காணிகளில் அவர்கள் ஒதுக்கியிருக்கிறது 50,000 பரப்பு காணிகள் சிங்கள குடியேறதுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். மிச்சம் அவர்கள் 52,000 பரப்பு காணிகளில் தான் இராணுவ முகாங்கள் ஹோட்டல்கள் ஜனாதிபதிக்கான மாளிகைகள் எல்லாமே ஒரு கொழும்பு மாதிரி தாங்கள் கொண்டு வர போகிறோம் அவர்கள் சொல்கிறார்கள். வெளியில் இந்த 50,000 பரப்பு காணிகளில் முதல் கட்டமாக 10,000 பரப்பு காணிகள் காங்கேசன் துறைக்கு ட்ரெயின் போகிற அண்டைக்கு 5,000 சிங்கள குடும்பங்களை இருக்கிறதுக்கான முழு முயற்சிகளும் நடக்குது. அதுக்கான வீட்டு திட்டங்கள் தண்ணீர் வழங்குறதுக்கான பைப் லைனுகள் மின்சாரங்கள் சகலதும் நடந்து கொண்டிருக்கும். அதுக்காகத்தான் இந்த பரமேஸ்வரா வித்யாலயங்களோ கோயில்களோ பள்ளிக்கூடங்களோ எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு தரமட்டமாக்கப்படுறதே. இது ஒரு பெரிய வனாந்திர காட்டு பூமியை நாங்கள் இடித்து மக்களுக்கு கொடுக்குறோம் ரெண்ட மாதிரி அவர்கள் காட்ட போகிறார். அப்போ ஏன் இந்த அவசர அவசரமாக ரயில் பாதை போட 83 முதல் புகையிரதம் இங்கே இருக்கே இல்லையா? 83 முதல் இந்த தரவழி பாதை இருக்கே இல்லையா? 83 முதல் இங்கே கம்பெனிகள் இருக்கே இல்லையா? தொழிற்சாலைகள் இருக்கே இல்லையா? அப்போ என் போராட்டம் ஆரம்பித்தது 83. அப்போ இதெல்லாம் இல்லாதபடியாக போராட்டம் ஆரம்பித்தது. ஏதோ நாங்கள் போராடினபடியாக தான் இவ்வளவும் இல்லை இப்போ தான் நாங்கள் புதுசாக கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு படம் காட்டுறாரு. இதை விட நல்ல தரமான வசதிகளோடு மக்கள் 83 முதல் வாழ்ந்தார்கள். ஆனால் நாங்கள் அழிக்கப்பட்டோம் அடக்கப்பட்டோம். நாங்கள் பேசி பேசி கலைச்சதாலாம் இளைஞர்கள் துப்பாக்கி தூக்கினார்கள். ஆகவே அந்த உண்மைகள் மறைக்கப்பட்டு இன்றைக்கு ஏதோ அவர்கள் எல்லாரும் தாங்கள் அடிப்படையில் அந்த மக்கள் எல்லாரும் ஒரு யுத்தத்துக்குள்ள பயங்கரவாத பிடிக்கல இருந்ததாகவும் அதனால தான் தாங்கள் இப்போ இதை கொண்டு வரதாகவும் அவர்கள் காட்டுறார்கள். அப்போ இது ஒரு மிக ஆபத்துக்குள்ள நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். வானொலியில் நீங்கள் வசந்தத்தில் நீங்கள் பாருங்கள் அதில் மிக வெளிப்படையாக போடுறார்கள். தமிழ் மக்களுடைய விரோதி யார், குடிநீர் வழங்காத துரோகி யார், இப்படியான செய்திகள் எல்லாம் வந்தோன்றிருக்கு. இந்த இந்த இது யார் யார்கிட்ட காசில் காசு கட்டிய விளம்பரம் ரேடியோ சும்மா சொல்லல. போராட்டம் நடக்கிற பொழுது தமிழர்கள் உரிமைக்காக போராடுகிற பொழுது துரோகிகளுக்கு இதே உணியை கொடுத்து கொஞ்ச நாள் இதை அழிச்சார்கள். பிறகு இப்போ
தமிழ் மக்களுக்கு பிரச்சனை நடக்கிற பொழுது இந்த எதிர்ந்தல் இந்த வசந்தம் என்பவையெல்லாம் இந்த இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்திகள் பரவலாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு. இதை நான் உங்கள்கிட்ட பார்வைக்காகத்தான் நீங்கள் பார்க்கலாம் இவற்றை நீங்கள்.